Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நான் காஜல் யூஸ் பண்ணி எப்படி ஐப்ரோஸ் நேச்சுரலா ஃபில் பண்ணலாம்னு காட்டுறேன். இதுக்கு நான் ரெவ்லான் கலர்ஸ்டே காஜல் எடுத்திருக்கேன் அண்ட் இந்த மாதிரி ரெண்டு ப்ரஷும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மஸ்காரா ப்ரஷ் எடுத்து உங்க ஐப்ரோஸ் அந்த மாதிரி ஷேப்பா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி காஜல் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சென்டர்லேருந்து உங்க ஐப்ரோஸை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போவுமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போந்தான் கரெக்டாக இருக்கும், ஆர்டிஃபிஷியலாக உங்கள் ஐப்ரோஸ் வந்து தெரியாது. நீங்கள் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி டார்க்காக நீட்டாகவே இருக்காது. இப்போ எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து ப்ராட் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதுக்கு மேலேயே லைட்டாக ஒரு பார்டர் கொடுத்து நான் பண்ணுறேன். இதே உங்களோட ஐப்ரோஸ் வந்து தின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்டர் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா டார்க் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் பார்டர் லைன் வரைஞ்சாலுமே நீங்கள் வந்து சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வரும்போது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் சைடு ஐப்ரோக்கும் லெஃப்ட் சைடு ஐப்ரோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்னோடய லெஃப்ட் சைடு ஐப்ரோ ஃபீல் பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து டார்க்கராக காட்டாது, நேச்சுரலாக ஐப்ரோஸ்ங்களை டிஃபைன் பண்ணி தான் காட்டும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவுமே நம்ம வந்து மேக்கப் அவ்வளோவா பண்ணலனாலுமே நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஐப்ரோ மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும் ஒழுங்காக இருந்தாலே போதும், நம்மளுடைய ஃபேஸையே அவ்வளோ அழகாக காட்டும். பட் ஐப்ரோஸ் வந்து அவ்வளோ வந்து நம்ம டார்க்கராக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி நேச்சுரலாக நம்ம பண்ணாலே போதும், அழகாக மேக்கப்பை எடுத்து காட்டும். என்னோடய ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாகவே நல்ல ப்ராடர் தான். ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு மேலேயே கொஞ்சம் நல்லா லைட்டாக அவுட்டர் வரைஞ்சி ஃபில் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு வந்து தின் ப்ரோஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவுட்டர் இதே மாதிரி சென்டர்லேருந்து வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் போய் அதே மாதிரி ப்ரெஷ்ஷை வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா ஹரிசான்டலாக பிடிச்சி இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விட்டுக்காங்க. இது உங்களுடைய ஐப்ரோஸை வந்து கரெக்டான ஒரு லைனில் வந்து டிஃபைன் பண்ணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபைனலாக சேம் மஸ்காரா ப்ரஷ் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி தான் நான் என் ஐப்ரோஸை நேச்சுரலாக நான் ஃபில் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், டாடா, பை பை ஃப்ரம் ஜோஷிதா.